ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்தார் டு இந்தியா அந்த பிளாக் தான் பார்க்க போகிறோம். அது கூடவே வந்து ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம், அது கூட அவுட்டிங் அதெல்லாம் அந்த அது போக அவர் வீட்டில் ஒரு சின்ன விருந்து நடந்துச்சு. ஸோ அதையுமே வந்து இன்றைக்கி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் இந்த பிளாகில். ஜென்ஸ் பார்த்தா தான் வந்து அதிகமாக வந்து மகர அழுவா, மற்றவங்க எல்லாருக்கிட்டேயுமே வந்து மோஸ்ட்லி வந்து போயிடுவா. ஸோ அந்த மாதிரி வந்து அங்கே இருந்த பேபிஸ் கிட்ஸ் கூடலாம் வந்து ரொம்பவே அட்டாச்சு. யாராச்சும் நல்லா பேசிகிட்டு இருந்தா அப்படின்னா அவளுக்கு மகளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிடும், ரொம்ப ஜாலியாகிடுவா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டோட ஒரு பையனுக்கு வந்து பர்த்டே. ஸோ அது வீக்கெண்ட் வீக் டேஸில் போயிடுச்சு. ஸோ அதனால் வீக்கெண்டில் வந்து ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து போயிருந்தோம், அங்கே வந்து மந்தி சாப்பிட்றதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ மகரா வந்து கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவளை ஹை சேரில் உட்கார வச்சுட்டு சாப்பிட்டுட்டேன். ஏன்னா வந்து அப்போதைக்கு வந்து மகரா வந்து இந்த ஃபுட் சாப்பிட்ற ஸ்டேஜ்லாம் கிடையாது. ஸோ அதனால் அவளை ஹை சேரில் உட்கார வச்சுட்டு நாங்கள் எல்லாமே சாப்பிட்டாச்சு. அது சாப்பிட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேராக அவங்க வீட்டுக்கு போய்ட்டோம். வீட்டுக்கு போய்ட்டு ஈவினிங் போல் வந்து வெளியில் போயாச்சு. ஸோ வெளியில் போய்ட்டு எடுத்த பிக்கை தான் வந்து இதில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறையா பெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. மகராவுக்கு வந்து மோஸ்ட்லி பெட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லலாம். நல்லா தான் பெட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு வந்து ஒரு லவ் பேட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அது கிட்ட போயிட்டு மாறா கொண்டு போய் ஸ்டாப் பண்ணோடனே சரியான அழுகு அழுக ஆரம்பிச்சிட்டா. தூரத்துலேருந்து பார்த்து இது பண்ணுறா. மோய்சாக்கெலாம் பயப்படவே மாட்டேன். அதே மாதிரி அங்கே கேட்ஸ்லாம் கூட இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து ரேபிட்ஸ்லாம் பார்த்து கூட அழுகலை. அது என்னமோ அந்த பேர்ட்ஸை வந்து அதிகமாக சவுண்டு போட்டு கத்தவும் வந்து கொஞ்சம் பயந்துட்டா. ஸோ இது வந்து மார்க்கெட் மாதிரி, இது எல்லாமே சேலுக்காக வச்சுருக்காங்க. பெட்ஸ் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு இங்கே. இங்கே வந்து எல்லா இதுவுமே இருந்துச்சு, லவ் பேட்ஸ், அதுக்கப்புறமா வந்து கேட்ஸ் ஐட்டம்ஸ். கேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லா இதுலேயுமே இருந்துச்சு, ரேபிட், ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி வந்து எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னே அப்படியே வந்து அதே இடத்துலேயே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து தோசை டைப்பில் இருந்துச்சு. இது வந்து நம்ம என்ன ஃப்ளேவர் கேட்டாலும் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து நாங்கள் சீஸ் வந்து சிப்ஸ் வந்து கேட்டிருந்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகரா விட ஒரு கொஞ்சம் தான் ஹைட் இருக்கும் போல். வீடியோவில் பார்க்க கூட கொஞ்சம் பெரிய பிள்ளையாக தெரியுது, ஆனால் கொஞ்சம் தான் ஹைட்டு. சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் அங்கே வீடியோ எடுத்திருந்தேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடையில் வந்து சரியான கூட்டம். என்னடா அது இங்கே எவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே குனாஃபா வந்து இருந்துச்சு. சரி ஓகே, குனாஃபா சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா எவ்வளோ குனாஃபா பார்த்தீங்க அப்படின்னா 15 ரியாலுக்கு வந்து இருந்துச்சு. ரொம்ப ரேட்டும் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருந்துச்சு அல்டிமேட்டாக. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பார்க் போயாச்சு. ஸோ ஈவினிங் ஒரு நைட் ஆகிடுச்சு, ஒரு 7:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ எப்பயும் போல் வந்து எல்லாருமே சேர்ந்து கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருந்தோம். அவங்கெல்லாம் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஏரியா இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி சில் கிளைமேட்டாக தான் இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சம்மர் வந்து கத்தாரில் ஸ்டார்ட் ஆகலை, அதனால வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அங்கே இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் விருந்துன்னு சொல்லியிருந்தாலே அந்த நாள் தான் இது. மகராவோட வால் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த ஸ்டோலர் வந்து எங்கே இருந்தாலும் சரி அதை தேடி கண்டுபிடிச்சி அது மேலே போய் ஏறி 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 உளுந்துக்கிட்டு ஏறி உட்காந்துக்கிட்டு இதே தான் பண்ணிகிட்ருப்பா. ஸோ இதுலேயும் பாருங்கள் எப்படி பண்ணுறான்னு. அவள் ட்ரை பண்ணிட்டே இருப்பாள், ஆனால் இப்போ தான் வந்து ஊரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா. நான் ஊரில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மகரா வந்து அதிகமாக கீழே வந்து ஊரை விட மாட்டேன், ஏன்னா நீலாம் வந்து பிளாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் ஊரில் இருந்த வரைக்கும் அவளுக்கு ஊரை தெரியாது, நான் ஊரை விட மாட்டேன் அதனால் அவளுக்கு தெரியாது. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவளை கீழே விட்டால் தான் நம்மளால் போய் சமைக்கிறது மற்ற வரக்கெல்லாம் பண்ண முடியுங்கிறதுனால அவளை கீழே விட்டு பழகி நல்லா வந்து ஊரை கற்றுக்கிட்டா. ஸோ அவளை வந்து விளையாட்டு ஜாமான்லாம் கொடுத்து ஏதாச்சும் டாய்ஸ் அந்த மாதிரி கொடுத்து அப்படின்னா கொஞ்சம் விளையாண்டுட்டுருப்பாள். ரொம்ப வந்து நவுந்து போக மாட்டாள், எப்பயாச்சும் அந்த டாய்ஸ் வந்து போர் அடிச்சிருச்சுன்னா மட்டும்தான் நான் வந்து போவேன். புதுசு புதுசாக டாய்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும்தான், ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலி மட்டும்தான் நாங்கள் கூப்பிட்ருந்தோம். வந்து நாங்கள் ஊருக்கு போகிறதுனால சரி ஒரு நாள் வந்து கூப்பிட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சிக்கன் மந்தி செய்யலாம். வந்ததுலேருந்தும் நான் சிக்கன் மந்தி செய்யவே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி சிக்கன் மந்தி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பிரியாணி அந்த மாதிரி பலவு சொல்கிற மாதிரி எல்லாமே மோஸ்ட்லி செஞ்சாச்சு. சிக்கன் மந்தி மட்டும் செய்யலை. இதோட ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வெங்காயம், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மந்தி மசாலா மட்டும் போட்டாலே வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் போட்டுட்ருக்கேன். 1 மினிட் தான் ரெசிபி வீடியோவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். சிக்கன்லாம் வந்து முத நாளே போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு வச்சுருந்தோம். சிக்கன்லாம் வந்து காலையில் வாஷ் பண்ணி வச்சுருந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. மகரா வந்து கொஞ்சம் தூங்குகிற டைமும் இது. ஸோ காலையிலே சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தூங்க வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் வந்து காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டுக்குமே வந்து லீவு. ஸோ ஈவினிங் போல் வெளியில் போகலாம் எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஸோ அதனால் வந்து காலையிலேயே முடிஞ்சாலும் சீக்கிரம் சீக்கிரமாக வந்து ஒர்க்ஸ் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். ஸோ ஊருக்கும் கிளம்ப போகிறோம் 2 டேஸில். அதனால் வந்து ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கிளம்புறப்ப எல்லாத்தையும் திருப்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரது வந்து ரொம்பவே கஷ்டம். அது மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் பேபி வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போன வாட்டி கூட துபாயில் இருந்தப்ப தெரியல. அதுவும் இல்லாமல் 1 மந்த்தாங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்வீட் பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் செய்யலாம், பிரெட் ஹல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு கடைக்கு போயிட்டு பிரெட்டை மறந்துட்டு வந்தாச்சு. மீதி எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ அதனால் சரி வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ரவா இருந்துச்சு. ஸோ ரவா கேசடியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மில்க் மைட்லாம் ஆட் பண்ணிவிட்டு லெஸ் கலர் ஆட் பண்ணி ஒரு ரெசிபி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் வந்து பண்ணியிருந்தேன். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா குங்குமப்பூ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரவா போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா பால் போட்டுக்கிட்டேன். ரவா பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கேசடி எல்லோரும் செய்கிற மாதிரி தான் செஞ்சேன். பட் ஆனால் வந்து எப்போவுமே வந்து நான் மோஸ்ட்லி தண்ணி வந்து ஆட் பண்ண மாட்டேன். எல்லாத்துக்குமே வந்து பால் தான் ஆட் பண்ணுவேன் ஃபுல்லாமே. அது கூட வந்து நெய் நம்ம நிறையா ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ அதனால் ஒயிட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி கேசரி கலரும் இல்லாமல் ஒரு பால்கோவா டேஸ்ட்டில் வந்து மில்க் இது டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ நெய் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்துச்சு. அப்படியே பேன்லேயே வச்சு செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டுட்டு அது செட் ஆகட்டும் அப்படின்னு. அதுக்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா சிக்கனெல்லாம் வந்து தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து கடைசியாக வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்மோக் வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மந்திக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளஸ் வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்யணும், அதுக்கப்புறம் ஸ்மோக் போடணும். இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்க்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் கீ ஆட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஸ்மோக் வந்து ரெடி பண்ணேன். ஸோ சிக்கன் இப்படி மேலே வைக்கிறதுனால சிக்கன்லேயுமே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இறங்கும். ஸோ ஃபைனலாக வந்து இதுதான் நம்மளோட சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரொம்பலாம் ரெடி பண்ண முடியல, மயனீஸ்லாம் வந்து மிக்ஸி இல்லாததுனால ரெடி பண்ண முடியல. அதனால் வந்து ரெடிமேட் மிக்ஸி வந்து எடுத்துக்கிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் வெளியில் கிளம்பியாச்சு. மகராவுக்கு அப்போ தான் வந்து ஒவ்வொரு பல் வர ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. அங்கே போகிற வரைக்குமே வந்து உங்களுக்கு பல்லுலாம் மகராவுக்கு வரல, அங்கே போய் தான் வந்து பல் லைட்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்ன மாதிரி மகராவுக்கு வந்து பேபிஸ்லாம் பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாள், ரொம்ப கிளாப் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாள். ரொம்ப கொஞ்சம் லாங்கில் இருக்கிற ஒரு மாலுக்கு தான் வந்து போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த மால் ஒரு பேலஸ் மாதிரி இருந்துச்சு. இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம துபாய் மாலில் இருக்கிற மாதிரி ஒரு வாட்டர் ஷோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த வாட்டர் ஷோவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. துபாய் அளவுக்கு இல்லை, பட் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. மகராவுக்கு வந்து நல்லா பார்க்குறதுக்கு வந்து எல்லா இடமும் நல்லா இருந்துச்சு. மகராவுக்கு லைட்ஸு, இந்த தண்ணி ஊற்றுறது இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி பிஸியாகவே இருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த மாலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் எதுவுமே வந்து நம்ம வாங்குற மாதிரி ஷாப்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து இந்த அரபிஸ் வாங்குற மாதிரி ஷாப்ஸாக தான் இருந்துச்சு மோஸ்ட்லி.
ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவங்க வாங்குற மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் பார்க்குறதுக்குமே வந்து அவங்கள யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. ஃப்ரெண்டோட பையன் வந்து இசான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து மகரானா ரொம்ப பிடிக்கும், மகரா கிசானா ரொம்ப பிடிக்கும். இசான் வந்து சொல்லிட்டே இருப்பார் மகரா தான் வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு வந்து ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிட்டாங்க அதிகமாக வெளியில் போயிட்டே இருந்ததுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேஸில் பேக்கிங்லாம் முடிச்சு கிளம்பியாச்சு. அந்தளவுக்கு பேக்கிங் வீடியோ அதெல்லாம் எடுக்க முடியல, நான் சொன்ன மாதிரி பேபி வச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு தாட் கூட வரவே மாட்டேங்குது பேபி வச்சுட்டு, ஏன்னா வந்து இவள் தூங்குறப்பே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு கடை கடன் போகிற மாதிரி தான் இருக்கே தவிர, இவளை வச்சு நம்ம ஒர்க் எதுவும் பண்ண முடியல. இதுதான் வந்து மகராவோட அவுட்ஃபிட்டு. ஸோ ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு கிளம்பியாச்சு. பேக் பண்ணி திங்ஸ் எல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு போன அந்த வெசல்ஸ் எல்லாமே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் அடுத்த வாடி போனால் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி எடுத்துகிட்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் கிட்டே பேக் பண்ணி அங்கே கொடுத்துட்டு இங்கே வர திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இங்கே எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஒரு வழி ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா ஏர்போர்ட்க்கும் வந்தாச்சு. 8:30 கிட்ட வந்து எனக்கு வந்து ஃப்ளைட்டு. ஃப்ளைட் என்னோடனே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமாக இருந்துச்சு. ஆனால் நான் வச்சுருந்த மகரா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியான சேட்டை. போகும்போதும் நீங்கள் போட்டிருந்த பிளாக் பார்த்துருப்பீங்க, நான் மகரா ஏறினோடனே தூங்கிட்டான்னு சொன்னேன் இல்லையா. பட் இந்த வாட்டி வந்து ஃப்ளைட் ஏறி இறங்குற வரைக்குமே வந்து மகரா தூங்கவே இல்லை. நான் 8 மணிக்கு ஃப்ளைட் ஏறினேன் இல்லையா கதா டைமிங்க்கு, ஊரில் வந்து 4:30 கிட்ட வந்து லேண்ட் ஆச்சு. ஸோ சுத்தமாக தூங்கவே இல்லை. வெளியில் போனதுக்கப்புறம் தான் தூங்க ஆரம்பித்தா, அதாவது கார் ஏறினதுக்கப்புறமா தான் தூங்கவே ஆரம்பித்தா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பேக் சீட்டில் இருக்கிறவங்கள எட்டி எட்டி பார்த்து சிரிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தா. பக்கத்தில் எல்லாருமே வந்து மகராவை பார்த்து சொல்லிகிட்டே இருந்தாங்க தூங்கவே இல்லை அன்றைக்கி நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து தூங்கவே இல்லை. ஸோ சரியான வாள் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு போகும்போது வந்து ரொம்ப காமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து இப்போ அப்படியே ஆப்போசிட்டு ஃபுல்லாக சரியாந்திர வாள் ஆகிடுச்சு. இந்த பேசினேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா படுக்கவே இல்லை. ஒரு வாட்டி படுக்க வச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட் பண்ணேன். இந்த வாட்டி வந்து மகராவுக்கு வந்து பியூரி எடுத்துகிட்டு போயிட்டேன் நான். நீங்கள் வந்து அங்கேயுமே உங்களுக்கு வந்து பியூரி வந்து கொடுக்குறாங்க நான் பட் பியூரி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். செர்லாக் பியூரி தான் இது. செர்லாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரூட்ஸ் பியூரி. செர்லாக் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அது கிடையாது, இது ஹோம்மேட் செர்லாக் மட்டும் தான் கொடுப்பேன். இதுவே வந்து எமர்ஜென்சிக்காக நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஃபுட் எதுவும் கொடுக்க முடியாதுங்கிறப்ப இந்த மாதிரி பியூரி பேக்கெட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இதோட பிராண்டு தான் வந்து செர்லாக். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் பியூரி மகராவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் வாங்கி ஏற்கனவே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃப்ளைட்டில் தேவைப்படும், ஏர்போர்ட்டில் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேலாம் காட்டி உட்கார வச்சு ஒரே இடத்துல வந்து 4 மணி நேரம் இவ்வளோ வச்சுக்கிட்டு உட்கார்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக எப்படியும் வந்து ஒரு 4:30 வெளியில் போயாச்சு. ஸ்ட்ரோலர் வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், போகும்போது நான் எடுத்துகிட்டு போகல, அங்கே போய் தான் வாங்கிக்கிட்டேன். பட் அடுத்தடுத்த வாட்டி போகும்போது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த ஸ்ட்ரோலர் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஃப்ளைட்டில் உள்ள எல்லாரும் போனதுக்கப்புறம் கடைசியாக தான் நான் வெளியில் வந்தேன்னு சொல்லலாம். வீட்டிலேருந்து எல்லாருமே அழைக்க வந்திருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா பிளாக் தான் போட போகிறேன். இப்போ வந்து பிளாக் எல்லாம் ஓரளவு நல்லாவே போடலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே மகராவையும் வச்சுட்டு இந்த பிளாக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.